சுடரே ஆனந்த நிறைவே அருள்வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வார் அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதரிகளை சகோதரர்களே, மரியா விஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி தவக்காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில இறை வார்த்தை சிந்தனை ஜபத்திற்காக உங்களை அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் இருக்கிறோம். இந்த இறை வார்த்தையானது லூக்கா நற்செய்தி 9:28-36 உள்ள இறை வசனங்களாக இருக்கின்றன. லூக்கா நற்செய்தி 9:28-36 உள்ள இறை வார்த்தைகள். இறை வார்த்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். அந்த இறை வார்த்தை மிக மிக ஆழமான ஒன்றாக இருக்கிறது. இயேசுவின் தோற்றம் மாறுதல். இவற்றையெல்லாம் சொல்லி ஏறக்குறைய 8 நாட்கள் ஆன பிறகு இயேசு பேதுருவை யோவானை யாக்குமையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே எலியாய் என்னும் இருவர் அவரோடு பேசி கொண்டிருந்தார்கள். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்த போது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவர்வரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர், இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலம் என்று சொல்லுகின்ற பொழுது மாற்றத்தின் காலம், மாற்றம் என்பது மானிட தத்துவம் என்று நாம் சொல்லுகின்றோம். கிரேக்க அறிஞர்கள் அன்றே சொல்லி வைத்தார்கள், மாற்றம் என்பது மானிட தத்துவம். ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறப்பதற்கு முன்னதாகவே வயிற்றிலே நிறைய மாற்றங்களை உள்வாங்குகிறது. அது பிறக்கிறது, கொஞ்ச நாட்களிலே அது சத்தங்களையும் ஒலிகளையும் அது உள்வாங்குகிறது, அதை கண்டுபிடிக்கின்றது, அடையாளம் காணுகின்றது. இன்னும் மாதங்கள் செல்ல செல்ல அது தவழ்ந்து உருண்டு புரண்டு எழுந்து நடக்க தொடங்குகின்றது. பிறகு ஓடத் தொடங்குகின்றான் மனிதன். இது மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகின்ற உடல் கூறுகளிலே வருகின்ற மாற்றமாக இருக்கிறது. அருமையான மாற்றம். அவனுடைய சிந்தனை மாறுகிறது, அவனுடைய செயல்பாடுகள் மாறுகிறது, அவனுடைய விளிமியங்களை அவன் மாற்றி அமைத்துக் கொள்கிறான், மதிப்பீடுகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறான். குழந்தையாக இருக்கின்ற பொழுது இருக்கின்ற மதிப்பீடுகள் அல்ல, வளர்கின்ற பொழுது அவனுடைய மதிப்பீடுகள் வித்தியாசமாக உயர்ந்ததாக, சமூகம் சார்ந்ததாக, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதாக இருப்பதை பார்க்கின்றோம். இவ்வாறாக மாற்றம் என்பது மானுட தத்துவம் நடந்து கொண்டே இருக்கின்றது.
இந்த காலகட்டத்தில் இந்த தவக்காலம் என்று சொல்லக்கூடியது மாற்றத்தை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கும். மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது மனிதனுடைய இந்த வாழ்வுடைய நிலையற்ற தன்மைகளை பற்றி சொல்லிக் கொடுத்து நிலையானவற்றில் நம்முடைய மனத்தை ஈடுபடுத்த வேண்டும் என்று திருச்சபையானது அழைப்பை விடுக்கிறார். நிலையற்றவைகளில் மனத்தினுடைய அந்த பற்றுதல்களை கொஞ்சம் அகற்றி நிலையானவைகளில் தன்னுடைய மனத்தை செலுத்த வேண்டும் என்றும் திருச்சபையானது வாசகங்கள் வழியாக, வழிபாடுகள் வழியாக, இந்த சிலுவை பாதைகள் வழியாக, திருப்பலிகள் வழியாக, ஜப கொண்டாட்டங்கள் வழியாக, திருப்பயணங்கள் வழியாக மனிதனுடைய மனதை மாற்றி உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அழைத்து கொண்டே செல்கின்றது திருச்சபை. எனவே இன்றைய தினத்திலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மைய சிந்தனை என்று சொன்னால், உள்ளங்கள் மாறட்டும் உலகு வாழட்டும். உள்ளங்கள் மாறட்டும் உலகு வாழட்டும். உலகு வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை பற்றி நாம் எடுக்கின்றோம். இதைத்தான் இந்த உருமாற்றத்தினுடைய பின்னணியிலிருந்து நாம் தியானித்து பார்க்கின்றோம். உள்ளங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு இன்றைய செய்தியில நாம் பார்க்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் சொல்லி ஏறக்குறைய 8 நாட்கள் ஆன பிறகு, எவற்றையெல்லாம் சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறப்பினுடைய நிகழ்ச்சியை முன்கூட்டியே சிந்திக்கின்றார். முன்கூட்டியே தன்னுடைய சீடர்களுடைய மனத்தை பக்குவப்படுத்துகின்றார். அந்த சீடர்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய மனங்களை பக்குவப்படுத்துகின்றார், வலுவூட்டுகின்றார். எடுத்துக்காட்டாக படுக்கையில் இருக்கக்கூடிய மனிதன் தான் சாகப்போகிறான் என்று அறிகின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு, நான் இறந்து விடுவேன், நான் இறந்து விடுவேன், அதற்கு பிறகு நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும், அதையெல்லாம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த மனப்பயிற்சியை கொடுப்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவற்றையெல்லாம் சொல்லி ஏறக்குறைய 8 நாட்கள் ஆன பிறகு என்ன சொன்னார்? நான் மானிட மகன், பலரது பலவாறு துன்பப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற தன்னுடைய துன்பத்தை பற்றியும், தன்னுடைய இறப்பை பற்றியும், தன்னுடைய உயிர்ப்பை பற்றியும் முன்கூட்டியே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார். இவற்றையெல்லாம் சொல்லி 8 நாட்கள் ஆன பிறகு அவர் என்ன செய்தார்? இந்த சீடர்களை அழைத்து கொண்டு, குறிப்பாக 2 சீடர்கள் பேதுருவை யோவானையும் அழைத்து கொண்டு, பேதுரு மன உறுதியுடையவர், யோவான் சிந்திப்பதிலே, ஆழ்ந்து சிந்திப்பதிலே, தியானிப்பதிலே வல்லமை படைத்தவர், 2 பேரையும் கூட்டிக் கொண்டு மலைக்கு செல்கின்றார். மலைக்கு சென்று அங்கு உரு மாறியதாக சொல்லப்படுகிறது. அவருடைய முகத்திலே தோற்றமானது மாறுகிறது, அவருடைய உடையிலே மாற்றம் வருகிறது, அவருடைய ஒட்டுமொத்தமான அந்த நிகழ்ச்சியில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. பளிச்சென்றிருக்கின்ற ஒரு மாற்றம், வெண்மையாக இருக்கின்ற ஒரு மாற்றம், ஒரு இறை பிரசன்னம், ஒரு இறை பிரசன்னமானது இந்த சீடர்களுக்கு அனுபவமாக கொடுக்கப்படுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய இந்த உருமாற்றத்தை, தன்னுடைய இந்த மாற்றத்தை, தன்னுடைய இறைத்தன்மையை இந்த சீடர்களுக்கு கொடுப்பதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும், உறுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கின் போதும் இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தன், இவரின் மேல் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகின்ற அதே வார்த்தைகளை, அதே வரிகளை இன்று நாம் சொல்ல கேட்கின்றோம். இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தன், இவருக்கு செவி சாயுங்கள், இவருக்கு காது கொடுத்து கேளுங்கள் என்று சொல்லுகின்ற விதத்தில் கடவுளுடைய குரலானது ஒலிக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்கின்ற அருமையான என் சகோதரிகளை, சகோதரர்களே, ஆண்டவருடைய பாலைவன அனுபவம் என்று சொல்லக்கூடியது, பாலைவன அனுபவம் என்று சொல்லக்கூடியது 40 நாட்கள் இயேசுனுடைய லட்சியங்களை புடம் போடுகின்ற, இயேசுனுடைய லட்சியங்களை தெளிவாக்குகின்ற, இயேசுனுடைய லட்சியங்களை வைரமாக மாற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். காரணம், அங்கே பலவாறு அவர் சோதிக்கப்படுகின்றார். இந்த பக்கமா, இந்த பக்கமா, எந்த பக்கம் என்று சொல்லக்கூடியதில் ஆண்டவர் இயேசுவினுடைய மனதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறார். அதனுடைய பின்னணியில் தான் நாம் இதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பாலைவன அனுபவம், பாலைவன அனுபவம் ஒரு மலை அனுபவம் போன்றதுதான். இன்றைய மலை அனுபவம் அது ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆக இந்த பாலைவனத்தில் அவருக்கு கிடைத்த அனுபவம், இந்த
மலையிலே உருமாறியதன் வழியாக தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அனுபவம் எல்லாம் இறை ஆட்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மலை பிரசங்கம் என்று சொல்லக்கூடியது மக்களுடைய மனங்களிலே நல்ல இறை வார்த்தை விதைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கிறது. பாலைவன அனுபவம் என்று சொல்லக்கூடியது இயேசுனுடைய இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்துகிறார். இன்று அந்த இயேசுவை பின்பற்றிய சீடர்களுக்கு இந்த ஒரு மலை அனுபவத்தை, உரு மாற்றத்தின் அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் உறுதிப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும், சவால்கள் வந்தாலும், இடையூறுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், கண்ணீர் விட்டு அழ வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் இயேசுவை விடாப்பிடியாக பற்றி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவேதான் இந்த அனுபவம் என்று சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த அனுபவத்திலே முக்கியமாக இரண்டு நபர்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று மோசே, இன்னொருவர் எலியா. மோசையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரியும், எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை எல்லாம் அப்படியே செங்கடல் வழியாக கானான் தேசத்திற்கு அழைத்து சென்ற ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதன். அந்த செங்கடலை கடந்து சென்ற ஒரு அனுபவம், அந்த பாலைவனத்திலே நடந்து சென்ற ஒரு அனுபவம், மக்களையெல்லாம் கூட்டி சேர்த்து அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு சென்ற ஒரு அனுபவம், இந்த அனுபவத்தை உடையவர் தான் மோசே. இதனுடைய அனுபவத்தினுடைய ஒரு கட்டத்தில் கடவுள் அவர்களுக்கு 10 கட்டளையை கொடுக்கிறார். எனவே அந்த சட்டம் என்று சொல்லக்கூடிய ஒழுங்கு என்று சொல்லக்கூடியது. ஆக மோசையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது சட்டத்தை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். எலியா என்று வருகின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை மெல்லிய காற்றிலே, மெல்லிய ஓசையிலே உணர்ந்தவர். முதலிலே பயங்கரமான இடியும் மின்னலும் வருகிறது, கடவுளை காண முடியவில்லை. நிலநடுக்கம் வருகிறது, கடவுளை காண முடியவில்லை. நெருப்பு வருகிறது, கடவுளை காண முடியவில்லை. அடுத்ததாக மெல்லிய ஓசை வருகிறது. அந்த மெல்லிய ஓசை என்று சொல்லக்கூடியது காதோடு பேசுகின்றவர்களை நாம் கேட்க வேண்டும் என்றால் அது மெல்லியதாக இருக்க வேண்டும். மிக மெல்லிய ஓசையில் பேசுகின்ற பொழுது நாம் கைகளை வைத்து இப்படியே கேட்கின்றோம், அப்பொழுதுதான் அது கேட்கும். ஆக இந்த இறைவாக்கினருடைய தன்மை என்று சொல்லக்கூடியது மென்மையாக பேசினாலும் கேட்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் கேட்பார்கள், கேட்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் பெரிய இடி இடித்தாலும், நில நடுக்கம் வந்தாலும், நெருப்பை வந்து விழுந்தாலும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்றும் நாம் சிந்திக்க முடிகிறது. ஆக சட்டமும் இறைவாக்கினர்களும் இரண்டு முக்கியமான கண்களாக பயணம் செய்கின்ற திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற சட்டம், ஒழுங்கு, இறைவாக்கினர்கள் இந்த கண்களாக பயணம் செய்கின்ற திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவே எருசலேமுக்கு செல்லுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பக்குவப்படுத்துகின்றார், பதப்படுத்துகின்றார், பண்படுத்துகின்றார். அவருடைய உள்ளமானது பண்பட்ட ஒன்றாக மாறுகிறது. நம்முடைய வாழ்வோடு இந்த நிகழ்ச்சிகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பல வேளைகளில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் சில நிகழ்ச்சிகள் ஆண்டவருடைய, இறைவனுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். எடுத்துக்காட்டாக பார்க்கிறோம் என்று சொன்னால், கடந்த 2-3 மாதங்களாக என்னிடத்திலே ஒரு ஏழை பெண்மணி வந்து கொண்டே இருந்தார், உதவிக்காக வந்து கொண்டே இருந்தார். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய பிள்ளை மருத்துவமனையில் பிரசவம் பார்க்க வேண்டும் என்பதற்காக தயாராகி கொண்டிருந்தார். ஆனால் கையிலே காசு இல்லை. ஏற்கனவே இவர் தன்னுடைய கணவரை இழந்து விட்டார், தன்னுடைய ஒரே மகனை இழந்து விட்டார். இப்பொழுது இந்த மருமகளை பாதுகாக்க வேண்டும், அருமையாக இந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற கடமையில் ஒவ்வொரு நாளும் பல ஊர்களுக்கு சென்று பல மனிதர்களை பார்த்து அவரிடத்தில் கை ஏந்தி காசுகளை உருவாக்கி காசுகளை சேகரித்து இந்த பிள்ளைக்காக சேகரிக்கின்றார். அப்போ 3 நாட்களுக்கு முன்னதாக தொலைபேசியில் என்னை அழைக்கின்றார். அழைக்கின்ற பொழுது, ஃபாதர், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி தொலைபேசியில் சொன்னார்.
ஃபாதர் குழந்தை பிறந்துருச்சு, நார்மலாக பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காரணம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணுவதாக இருந்தால் நிறைய ரூபாய் ஆகும். நார்மலாக பிறந்துருச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் காசு குறைவாக தான் ஆகும். அப்போ நான் கேட்டேன், நார்மலாக பிறந்ததுனால உங்களுக்கு செலவு கம்மி தானே? ஆமா ஃபாதர், கடவுளுடைய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய உதவிகள் தான் இவ்வாறு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான சகோதரிகளை சகோதரர்களை பாருங்கள், அந்த பெண்மணியை பொறுத்த மட்டில் ஒரு செசரேன் ஆப்ரேஷன் செய்துதான் எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியிருந்த பிறகும் இயல்பாக இயற்கையாக நார்மலாக இந்த குழந்தை பிறந்திருக்கிறாது. முதலிலே வயிற்றில் இருக்கின்ற பொழுது குழந்தைக்கு அதனுடைய வெயிட் குறைவாக இருந்தது, பிறந்த பிறகு நல்ல வெயிட்டோடு இருக்கிறது, கனமாக இருந்தது. இவைகள் அனைத்துமே அந்த தாயானவள் சிந்திக்கின்ற பொழுது அதிசயப்படுகின்றார், ஆச்சரியப்படுகின்றார், பயங்கரமான ஒரு அனுபவத்தை வெளியிடுகின்றார். ஆண்டவருடைய புதுமை இது, ஆண்டவர் அதிசயம் செய்திருக்கிறார் என்று அந்த பெண்மணியானவள் சொல்லுகின்றார். பாருங்கள், பல ஊர்களுக்கு நடந்து சென்று, பல நபர்களை கடந்து சென்று, கையேந்தி பிச்சை எடுத்து இந்த மருத்துவ செலவுகளையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த தாய்க்கே இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரசவம் வந்துவிட்டது, அந்த குழந்தையும் தாயும் நன்றாக இருக்கிறார்கள் என்று அறிந்தவுடனே ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிசயமாக அந்த தாயானவள் பார்க்கின்றாள். அன்புக்குரியவர்கள், இதுதான் இறை அனுபவம் என்று சொல்லக்கூடியது. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நமக்கு இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்த்துகின்றன. சிலர் விபத்துகளிலே தப்பித்து விடுகின்றார்கள், பயங்கரமான விபத்து நடக்கும், மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகின்றார்கள், அங்கிருந்து தப்பித்தோமா பிழைத்தோமா என்று சொல்லக்கூடிய விதத்தில் வீடு திரும்பி வருவார்கள். எல்லோரும் சொல்வார்கள் இறந்து விடுவார் என்று, ஆனால் அவர் தப்பித்து வருவார். அப்பொழுது அவர்களுக்கு உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. முதலில் இருந்த சிந்தனையை விட பிறகு வருகின்ற சிந்தனை, அந்த உணர்வு, கடவுள் இந்த செயல்பாட்டை செய்திருக்கிறார் என்று சொல்கின்ற எண்ணம் இருக்கிறதே, அந்த எண்ணம் உண்மையான மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுபோன்றுதான் தீராத நோய்களிலிருந்து பல மனிதர்கள், பல நண்பர்கள் விடுபட்டு வருகின்ற பொழுது, நலமடைகின்ற பொழுது என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிசயம் என்று சொல்லுவார்கள். கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்ற அதிசயம் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை, தன்னுடைய கரத்தால் உங்களை தொட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நோயிலிருந்து காப்பாற்றியிருக்கலாம், விபத்துக்களிலிருந்து காப்பாற்றியிருக்கலாம், நீங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை நடத்தி காட்டியிருக்கலாம், பலவிதமான இன்னல்களிலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கலாம். இவைகள் அனைத்துமே நமக்கு ஒரு இறை அனுபவமாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய தடவை நான் இதை அனுபவித்திருக்கின்றேன். பயிற்சி காலகட்டத்திலே பல இன்னல்களை சந்தித்திருக்கிறேன். இது எப்படி ஆகுமோ என்று நான் நினைத்த காலகட்டம் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் அதனுடைய காலகட்டத்தில் அவர் தன்னுடைய திருக்கரத்தை நீட்டி எனக்கு உதவி செய்திருக்கின்றார். எனவே தான் அவருடைய இறைவார்த்தையை போதிப்பதற்கான, திருவரு சாதனங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாழ்வுக்காக அர்ப்பணித்து இன்று உங்களுக்கு இந்த இறை வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். எனவே இந்த மலை அனுபவம் என்று சொல்லக்கூடியது, ஆண்டவர் இயேசுவின் உருமாற்றும் அனுபவம் என்று சொல்லக்கூடியது மிக அருமையான ஒரு செய்தியை கொடுக்கிறது. உள்ளங்கள் மாறட்டும், உலகு வாழட்டும். உள்ளங்கள் மாற வேண்டும். இந்த உலகத்தில் போர் நடக்கக்கூடிய அபாயத்தில் நாம் எல்லாம் பயத்தில் இருக்கின்றோம். இந்த உள்ளங்கள் மாற வேண்டும், உலகு வாழ வேண்டும், பயம் நீங்க வேண்டும், அன்பு பெருக வேண்டும், பிளவுகள் நீங்க வேண்டும், ஒற்றுமை வர வேண்டும், சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் ஓய்ந்து போக வேண்டும், சமாதான புறா பறக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இன்று விரும்புகின்றார். இதுதான் உண்மையான நோன்பாக, உண்மையான தபசு காலமாக, நோன்பின் காலமாக, தவத்தின் காலமாக இருக்க முடியும். இதற்காக உழைக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய சிறிய காரியங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது, சில ஒருத்தல் முயற்சிகளை செய்கின்ற பொழுது நிச்சயமாக உள்ளங்கள் மாறும், உலகு வாழும். ஆமேன். ஜெபிப்போமாக. எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எப்பொழுதும் எங்களை வழிநடத்துகின்ற தந்தையே, இன்றும் இறை வார்த்தையின் வழியாக எங்களை வழிநடத்துகின்றீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
உள்ளங்கள் மாற வேண்டும், எங்களுடைய உள்ளங்கள் மாற வேண்டும். அன்பை நோக்கி, அமைதியை நோக்கி, ஒற்றுமையை நோக்கி, சமாதானத்தை நோக்கி, வாழ்வை நோக்கி எங்களுடைய உள்ளங்கள் மாற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். இந்த செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது நாங்கள் அனைவரும் இந்த சிந்தனைக்காக எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன்.